ஹாய் ஹலோ வணக்கம் டாப் தமிழ் நியூஸ் நேயர்களே, இன்றைக்கும் வந்து எப்பவும் போல் பரபரப்பான சில செய்திகளோட ரஜினி சாரோட ஹாஸ்பிட்டல் அப்டேட்ஸும் கொண்டு வந்திருக்கோம். இது டிடிஎன் பொடிமாஸ், கொஞ்சம் அரசியல் தூக்கலாம். நான் யுவராஜ். நான் நீரே மகேந்திரன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். யுவராஜ், நம்ம ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி தான், ரஜினியுடைய மருத்துவமனை அப்டேட் என்ன, ரொம்ப பூரண நலமாக இருக்கிறார், அவர் வந்து ரத்த அழுத்தம் சீராக இருக்குது அப்படின்னு மருத்துவமனை தரப்புலேருந்து அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. நல்ல விஷயம். ஸோ அவருக்கு நேற்றுலேருந்து என்னென்னா அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. முதல் அறிக்கை, ரெண்டாவது அறிக்கை, மூணாவது அறிக்கைன்னு வரும்பொழுது ஒரு பயம் தொட்டுக்குச்சு. ஆனால் அப்படி ஏன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு ரத்த அழுத்தம் மட்டும்தான் சீராக இருக்குது, வேறு எந்த பாதிப்பும் இல்லை, ஆனால் அவர் வந்து ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மருத்துவமனை சொல்லியிருக்காங்க. எது சார் இந்த அரசியல் கரசியல் ஆரம்பிக்க போகிறோம் புதுசாக கட்சிங்கிறதுனால எதுவும் மறைமுக அழுத்தங்கள் ஏதாவது இருக்கா? இல்லை, அது இருக்கலாம். மறைமுக அழுத்தம் அப்படிங்கிறத தாண்டி அவர் 31ஆம் தேதி கட்சியினுடைய பெயர் அறிவிக்கிறது அப்படின்ட்டு ஏற்கனவே முடிவு செஞ்ச விஷயம், அறிவிக்கப்பட்ட விஷயம். இப்போ 31ஆம் தேதி கட்சியோட பெயர் அறிவிக்கணும், அறிவிச்சுட்டா அடுத்தடுத்து மலமலன்னு வேலை நடந்தாகணும், அதுக்கப்புறம் ஷூட்டை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஏற்கனவே அவர் வெளிப்படுத்திக்கிட்டே தான், ஏன்னா ஏற்கனவே அவர் உடல்நிலை வந்து சிங்கப்பூர் மருத்துவமனையிலலாம் போயிட்டு வந்து சரி பண்ணி கொண்டு வந்து வைக்கப்பட்டவர் தான். அப்போ அந்த பயம் இருக்கலாம். அதனால கட்சி பெயர் அறிவிச்சாச்சுன்னா மலமலன்னு வேலைகள் நடத்தி ஆகணும். அப்போ அவர் டார்கெட் வந்து முதலமைச்சர் டார்கெட்டுங்கிறதான் விஷயம். அப்போ அதை நோக்கி பயணிக்கலை அப்படின்னா அது வேற வந்து அவரோட இமேஜுக்கு வந்து பெரிய டேமேஜ். ஸோ அந்த அழுத்தமும் இருக்கும். முதலமைச்சர்னு ஒன்று தான் ஞாபகம் வருது சார். அவருக்கு வந்து முதல்வர்லேருந்து துணை முதல்வர்லேருந்து இங்கேருந்து மத்தி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நலம் விசாரித்து அவ்வளோ இது பண்ணுறாங்க. இன்னும் அரசியலுக்கு கூட அவர் வரலை, ஆனால் வந்து அதுக்கே இவ்வளோ ஆதரவு இருக்கு அவருக்கு. இல்லை, அவர் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாருங்கிறதுல நம்ம மாற்று கருத்து இருக்க முடியாது. அவர் இப்போ சிங்கப்பூர் கொண்டு போன பொழுதெல்லாம் இங்கே தமிழ்நாட்டு ரசிகர்கள் வந்து பல பிரார்த்தனைகள் பண்ணாங்க. மன்சூர் சாப்பிட்டதுலேருந்து காவடி எடுத்ததுலேருந்து எல்லாமே பண்ணாங்க. ஸோ கோடிக்கணக்கான அவரோட ரசிகர்களுடைய அன்பும் பிரார்த்தனையும் வந்து அவரை மீண்டு கொண்டு வந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கட்சி தலைவருக்கானது அப்படின்னா அதுக்கான இடம் இன்னும் அவருக்கு உருவாகலை. ஆனால் இந்த சூழலில் எல்லா தலைவர்களுமே நீங்கள் சொன்ன மாதிரி அவர் பூரண நலம் பெற்று வரணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க, மக்களும் அதுதான் எதிர்பார்க்குறாங்க. வேலை பூரண குணமடைஞ்சு வர்றாருன்னா கூட அவர் முழுமையாக ஓய்வு எடுக்கிறது அவரோட உள்ள நலத்துக்கு நல்லது அப்படின்னு தான் மருத்துவர்கள் சொல்கிறாங்க. கரெக்ட். நம்ம தேச நாயகன் காங்கிரஸை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுருக்கிறாரு, என்னென்னா தமிழகத்தில் இருக்க புதுச்சேரிக்கு சுப்ரீம் கோர்ட்லேருந்தே ஆர்டர் வந்தோம், இன்னும் ஏன் உள்ளாட்சி தேர்தல் நடத்துனீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. உங்களுக்கும் தெரியும், அதை பற்றி சொல்லுங்கள். என்னதான் தமிழ்நாட்டோட புதுச்சேரின்னு சொல்கிறீங்க, புதுச்சேரி மாநிலத்துக்கு வந்து 10 வருஷமாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தலை, அதுதான் அவர் நீங்கள் குறிப்பிட்டிருக்காரு. அது எப்படி வந்து எங்களுக்கு மட்டும் நீங்கள் ஜனநாயகம் பாடம் எடுப்பீங்க, உங்களுக்கு ஜனநாயகம் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. ஏன்னா காங்கிரஸ் தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பிஜேபி மேலே, பல மாநிலங்களில் உள்ளாட்சி தேர்தலாம் நடத்தலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதே கேள்வியை அவர் கேட்டிருக்காரு, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நாங்கள் உள்ளாட்சி தேர்தல் நடத்த முடிஞ்சதில்லை, நீங்கள் ஏன் நீங்கள் ஆள்ற புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தலை அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. அவர் நியாயமான கேள்வி தான், உள்ளாட்சி தேர்தலுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு, ஆனால் பல மாநிலங்களில் இயல்பாக அமைஞ்ச ஆட்சிகளை கலைக்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன கேள்வி அப்படிங்கிறது விமர்சகர்கள் கேட்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பிரதமருடைய அந்த கேள்வி ரொம்ப சர்ச்சையை உருவாக்கி இருக்குது. புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்துறது இருக்கட்டும், புதுச்சேரி ஆட்சி ஒழுங்காக நடத்துதா அப்படிங்கிறதுல வந்து பெரிய பனிப்போர் நடந்துகிட்டு இருக்குது. ஆமாம், அங்கே வந்து கிரண்பேடிக்கும் நாராயணசாமிக்கும் கிட்டத்தட்ட கிரண்பேடி நியமிக்கப்பட்டதுலேருந்தே பெரிய போராட்டம். ஆமாம், அரசாங்கத்து திட்டத்தை இவர் ஒன்று அறிவிப்பார், அவங்க ஒன்று நிறுத்துவாங்க, அவங்க ஒன்று அறிவிப்பாங்க, இவர் ஒன்று நிறுத்துவார் அப்படின்னு பெரிய போர் நடந்துகிட்ருக்கு. இது நாராயணசாமியோடைய தலைவலி குடைச்சல் வந்து பல நேரங்களில் ஜனாதிபதிக்கே லெட்டர் எழுதியிருக்காரு, கடிதமெல்லாம் எழுதியிருக்காரு. இவங்க உள்ளாட்சி தேர்தல் நடத்துறதுக்கு ஜனநாயகம் பேசுகிறது ஒரு வகை, ஏற்கனவே வந்து பிரதமருக்கு பல முறை சுட்டி காட்டின கடிதங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது நாராயணசாமி கேட்பார் இல்லை. ஆமாம், அப்போ இந்த ஜனநாயக கேள்விகளுக்கும் அவர் பதில் சொல்லணும் அப்படிங்கிறது தான் நடைமுறை யதார்த்தங்க. சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விவசாயிகளோட போராட்டத்தை பற்றி பேசிட்டு வரோம். அதுவும் இன்றைக்கி டெல்லியில் வந்து ரொம்ப உச்சகட்டத்துக்கு போயிருக்காது. என்னென்னா நேற்று ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கு. நிலத்தில் உழுதவனுக்கு வந்து ரோட்டில் உழுவு தெரியாதான்ற மாதிரி டிராக்டர்லாம் விட்டு அந்த பேரிகேட்லாம் அடித்து தூக்கிட்டாங்க. சூப்பர். ஆமாம், உச்சகட்டத்துக்கு போயிட்டாங்க. ஆளுங்க வந்து நின்னா தானடா மறிப்பீங்க, டிராக்டரே விட்டு ஏற்றுறான்டான்ற மாதிரி இது பண்ணிட்டாங்க. அது நல்லதுன்னு சொல்ல வரல, பட் இது தீவிரம் அடைஞ்சிக்கிட்டே வருது. இதுக்கு வந்து அட்ரஸ் பண்ணணுன்றது தான் ஒரு விஷயம். ஹரியானா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா சுங்கு சாவடியே நிறுத்திட்டாங்க.
அதே நிறுத்தி நீ எங்களுக்கு பதில் சொல்லிதான் ஆகணுன்ற மாதிரி ரொம்ப தீவிரம் அடைஞ்சிட்டு வருது. அப்படி வந்து இன்னைக்கு ஒரு அமைச்சர் வந்து பேசியிருக்கிறாரு, அதை பத்தி சொல்லுங்க. உண்மைதான், விவசாயிகள் போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு 30 நாளாக நெருக்கி நடந்துகிட்டு இருக்குது. ரொம்ப உச்சக்கட்ட போராட்டமாக நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமாக இதில் வந்து அவங்க போராடுறது வந்து அந்த கடும் குளிர் பனி இதுதான் ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயம். அவங்க போராட்டத்துக்கு முன்னாடி அதெல்லாம் தூசு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டிராக்டரை வந்து இது பண்ண சம்பவம் வந்து அவங்க காவல்துறை மறிக்கிறாங்க, அவங்க பேரிக்காடை தாண்டாமடிதங்கிற பொழுது அவங்களுக்கு கையில் கிடைக்கிறத செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது இது தீர்வை நோக்கி நகராமல் இழுத்துக்கிட்டே இருக்காங்க மத்திய அரசு. இப்போ குளிர்கால கூட்டத்தொடர் நடந்திருந்தது அப்படின்னா அங்கே வந்து விவாதம் பண்ணி ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கும். ஆனால் அப்படியும் வந்து மத்திய அரசு அதுக்கு பிடி கொடுக்கல. பிரதமர் வந்து கிட்டத்தட்ட எந்த விதமான முன்முடிவுகளுமே இல்லாமல் இருக்காங்க. திரும்ப திரும்ப வந்து விவசாயிகள் சட்டம் வந்து விவசாயிகளுக்கு பாதுகாப்பு தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு 5 கட்ட 6 கட்ட பேச்சுவார்த்தை நடந்த பிறகும் தீர்வு கிடைக்கல. இன்றைக்கி வந்து பிரகாஷ் ஜவடேகர்னு அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் சொல்லும் பொழுது யார் என்ன எந்த வகையான போராட்டம் நடத்தினாலும் விவசாய சட்டத்தை திரும்ப பெறுவது என்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படிங்கிறாரு. அதாவது திரும்ப திரும்ப விவசாயிகளுடைய கோரிக்கை என்ன, ஏன் விவசாயிகள்கிட்ட இந்த அச்சம் இருக்குது, இந்த அச்சத்தை போக்குவதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறதை நோக்கி நகராமல் நாங்கள் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வச்சிருக்குதுல்ல கவர்மெண்ட்டு. இதுவும் ஒரு வகையான சர்வாதிகார போக்கு தானே சார். நிச்சயம் மக்களோட தேவை அறிஞ்சு மக்கள் கேட்கறதுக்கு செவிசாச்சு நல்லதோ கெட்டதோ அவங்களுக்கு புரிய வச்சு சுமூகமான நிலைக்கு கொண்டு வர்றது தான் சரியான வழின்னு நினைக்கிறேன். இப்போ இவங்க நான் எடுத்தது தான் முடிவு, இஷ்டம்னா இரு இல்லைன்னா நாட்டை விட்டே போடாங்கிற மாதிரி இருக்கு. அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்லலை. ஆக்சுவலாக அவங்க வந்து விவசாயிகள் எல்லாம் பயங்கரவாதிகள் இடைத்தரகர் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த கூட்டத்தில் இஸ்லாமியர்கள் மட்டும் நடத்தியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்தியாவை விட்டு வெளில போங்க அப்படிங்கிற கோரிக்கைகளோட வந்திருக்கோம். இவங்க வந்து போராடுறவங்க விவசாயிகள் எல்லாமே நம்ம சொந்த மாநில மக்கள், எந்த விதமான சிறுபான்மை பின்புலம் அப்படிங்கிற மாதிரிலாம் அடையாளம் இல்லாததுனால இந்த மாதிரியான பேச்சுக்கள் நம்ம தவிர்த்துட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கு. இல்லைன்னா அதையும் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அரசு உடனடியாக இந்த விஷயத்தில் தீர்வை நோக்கி நகரணும் அப்படிங்கிறத தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. யுவராஜ், உண்மையிலே உலக அளவில் இன்னைக்கு ரொம்ப ஒரு வருத்தமான நாள். இப்போ இவ்வளோ சமகால மனித வரலாற்றில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா அப்படின்னு நினச்சி பார்க்க முடியாத ஒரு நாள்னா இந்த சுனாமியினுடைய இன்றைக்கி நினைவு நாள் அப்படிங்கிறது தான். 16வது வருஷம் கிட்டத்தட்ட. ஆமாம், 2004 இருந்து 2020. ஆமாம், ஆனால் அது அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து எல்லா டிசம்பரும் ஏதாவது ஒரு பெரிய சம்பவங்கள் ஏற்பட்டுருது. இந்த வாட்டி நிவர்லாம் கொஞ்சம் முன்னாடியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸோ அதனால் இது டிசம்பருங்கிறதே ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு மாதம்தான் மக்கள் பொறுத்த வரைக்கும். அது ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 2004 அந்த சுனாமி நிகழ்வுலேருந்து தான் சொல்லுவேன். அந்த அந்த சுனாமிங்கிற வார்த்தையே நமக்கு அப்போ தானே அறிமுகமாகுது. ஆமாம், நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு விளைவுகள்லாம் ஏற்படுங்கிறத நம்ம அப்போ தானே பார்த்தோம் அதுக்கு முன்னாடி. ஆமாம், அது அது என்னென்னா நம்ம நமக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே பேரிடர்கள்லாம் பெருசாக வராத பூமி. ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தட்பவெட்பங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம சூழ்நிலைகள் வாழும் சூழ்நிலைகளாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு சாதகமாக தான் இது வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. நில அதிர்வு கூட பார்த்திங்கன்னா ஒரு 5 ரெக்டர் கீழே அந்த மாதிரி தான் வந்துட்டு போயிட்டுருக்கோம். அதனால் வந்து பில்டிங்கும் நம்ம உட்டில் கட்ட மாட்டோம், இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே நம்ம கிடையாது. இது மாதிரியான ஒரு சம்பவங்கள் சுனாமி மாதிரியான விஷயங்கள் வரும்போது தான் ஓ இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது, இதிலிருந்து தற்காத்துக்கணும்னா இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கணும். இப்போ கொரோனா வரைக்கும் பாருங்கள் நிறைய விஷயங்கள் இதுங்கெல்லாம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு நமக்குன்னு தான் சொல்லணும். ஆமாம், ஸோ அதனால் இந்த வருத்தமான நாளில் அந்த சம்பவத்தில் வந்து தங்களோட உறவுகளை சொந்தங்களை இழந்த மக்களுக்கு, உடைமைகளை இழந்த மக்களுக்கு வந்து இன்றைக்கி அஞ்சலி கூறுறாங்க. நம்ம நிகழ்ச்சி சார்பாகவும் அவங்கள வந்து அஞ்சலி கூறுறோம். தமிழகத்தில் வந்து தாமரை மலருதோ இல்லையோ, தாமரை இலை தண்ணீர் போல ஒட்டி ஒட்டாமலே இருக்காங்கல்ல, உறவு என்ன எப்படி பலகீனமாகிட்டு போகுது நாலு நாள், என்ன விஷயம் அது சொல்லுங்க. தாமரை தாமரைன்னு அப்படியே விளையாடுறீங்களே. ஆமாம், இல்லை பிஜேபி பற்றியா? ஆமாம் சார், அவங்களோட இது பார்த்திங்கன்னா அரசியல் சார்ந்த உறவு வந்து சரியாக இல்லை கொஞ்சம். அதுக்குள்ளே உள்ளுக்கு கட்சி உள்ளே நிறைய முரண்பாடான கருத்துக்கள் முன்ன பின்ன இருந்துட்டு வருது. அது இல்லாமல் இவர் நம்ம அண்ணாமலையார் வேற பேசும்போது ஒரு வார்த்தை விட்டார், ராஜா சாரை வந்து அமைச்சராக்குவோம் அப்படின்னு உறுதிபட தெரிவிக்கிறாங்க. வானதி அம்மா வேற பேக்ரவுண்டில் ஒரு இது ஒன்று லைட்டாக அப்படி போகும்போது சும்மா போகும்போது சூன்னு சொல்லி விட்டு போகிற மாதிரி, முதல்வர் வேட்பாளர் யாருன்னு நாங்கள் தான் அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. இவ்வளோ பெரிய கட்சி அதிமுக, அவங்க கூட கூட்டணி வைக்கணும்னாலே பிஜேபி ஏதோ ஒரு இடத்துல வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு சரிக்கு சமானாக உட்கார வைக்கும்போது கொஞ்சம் ஏறிச்சோ. ஆக்சுவலாக வந்து அதிமுக கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தில் இன்னமும் இழுபறி நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது தான்
யதார்த்தமான நிலைமை. ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் வந்து பிஜேபி ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னு ஒரு நம்பகம் இருந்தது, அது இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வாரமாக நடக்கிற சம்பவங்கள் சொல்லப்படுது. உங்களுக்கு பணம் கொடுக்குற விஷயத்தை விமர்சித்த வந்து அண்ணாமலை என்ன சொன்னாருன்னா, திருடன பணத்தை திருப்பி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பிட்ட போட்டார். அதுவே சலசலப்பை ஏற்படுத்துச்சு. கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டே இப்படி வந்து குடைச்சல் கொடுக்கலாம். ரொம்ப நாளாகவே என்னென்னா, முதலமைச்சர் வேட்பாளரை வந்து நாங்கள் தான் அறிவிப்போம்னு முருகன் சொல்லிட்டு இருக்காரு. இன்றைக்கி வந்து வானந்த் சீனிவாசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதிமுகவுக்கு தான் அவர் முதலமைச்சர் வேட்பாளர், பாஜகவுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் அவர் கிடையாது அப்படின்னு இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இப்படி மேல்மட்ட தலைவர்கள்லேருந்து கீழ்மட்ட தலைவர்கள் வரையும் ஒருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து. ஆமாம். ஆனால் இன்னொன்று தெரியுங்களா, அவங்க யாரை எதை கேட்டாலும் அவங்க தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லி தப்பிச்சுக்குவாங்க, இது கட்சி கருத்து கிடையாதுன்றாங்க. ஸோ அதிமுக பாஜக உறவு சுமூகமாக இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிலமை. நேற்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ராஜாவை வந்து அமைச்சராக்கும் அப்படின்னு வந்து அண்ணாமலை ஸ்டேஜில் சொன்னோன்னே தொண்டர்களே ஒரு ஜர்க் ஆகிட்டு இருப்பாங்க. இன்னும் நமக்கு எத்தனை எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகலை. இன்னும் இந்த தொகுதியில் ஜெயிப்போம் அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு உறுதிப்பாடு தெரியாது. ஆனால் வந்து அமைச்சராக்கும்னு தைரியமாக அடிக்கிறது இருக்குல்ல. என்னென்னா, இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து அதிமுக கூட்டணிக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு விமர்சகர்கள் பேசிக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குதுங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அதிமுக பாஜகவுக்கும் சேர்ந்த கூட்டணி சர்ச்சைகள் நமக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதும் நம்பலாம். இது போல சில சுவாரஸ்யமான செய்திகளோட நாளைக்கும் வந்து உங்களை சந்திக்கிறோம். இது டிடிஎன் பொடிமாஸ். கொஞ்சம் அரசியல் தூக்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.